அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மதுரை பாத்திமாஸ் கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு பூரிக்கு அருமையான ஒரு மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு பா செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு மட்டன் நெஞ்செலும்பு வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கிண்ணுக்கு கருவேப்பிலை மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு 5-6 வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இப்படி அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் 3 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் தேங்காயோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில் சேர்த்து அரைக்க போகிறோம் நான் அரைக்கையில் காட்டுறேன் இப்போ தாளிச்சுக்கிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுருக்கு குக்கர் காஞ்சிருச்சு இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயவும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கலாம் பூரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் நெஞ்செலும்பு வாங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க நம்ம வெங்காயத்தை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப பொன்னிறமாக வேண்டிய தேவையில்லை செவந்தா போதும் தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்து தாளித்து பாருங்கள் நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் இந்த சைடு எல்லாருமே நாங்கள் வந்து சோம்பு சேர்த்து தான் தாளிப்போம் மட்டனுக்கு செவந்துருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி கொஞ்சம் நசியவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நம்ம குழம்பு ரெடியாகவும் பார்த்துக்கிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் முதலையும் நிறையா சேர்த்துறாதீங்க சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு வதக்கு வதக்குங்க அப்போ தான் தக்காளி மசிஞ்சு வரும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ சொல்கிற அளவு எல்லாம் 1/2 கிலோ நெஞ்செலும்புக்காக சொல்கிறேன் நான் அதுக்கு தக்கன குழம்பு வைக்கிறேன் நீங்கள் கூட வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க குறைச்சி வாங்கிக்கிட்டீங்கன்னா குறையா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் அரைச்சி சேர்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பச்சை வாடை போகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுமா இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலோட பஞ்சவாசம் போட்டு நம்ம 2 வதக்கு வதக்கிக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுக்கோங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மசாலோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் மட்டன்லேருந்து தண்ணி ஊறும் நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு வந்து சோம்பு தூள் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு தூள் இல்லாட்டினா தேங்காயில் சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் மூடிய சும்மா மூடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துருக்கலாம் இப்போ நம்ம தேங்காய்க்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுருக்கேன் தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு போடுறேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை மட்டனில் ஊறின தண்ணியிலேயே மசாலில் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் தேங்காயை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கை நாளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க பால் வேக கட்டியாக இருக்குது நான் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கோங்க
பாருங்க இந்த அளவுக்கு லூசா வச்சிருக்கேன் உங்களுக்கு கட்டியா வேணுமா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணுமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க எடுத்துர்க்க மட்டனுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கறலாம் நான் ரெண்டு விசில் ஹை ஃப்ளேம்லயே ஒரு விசில் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கறேன் வேகவும் காட்டுறேன் விசில் போயிச்சு இப்ப நம்ம குழம்பு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு பாருங்க உங்களுக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் தண்ணியா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணியா வச்சுக்கோங்க இப்ப பூரியும் போட்டாச்சு சர்வ் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டா இருந்தா பாத்துக்கோங்க கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க நான் எனக்கு கரெக்டா இருக்குது நமக்கு மட்டன் நெஞ்செலும்பு கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு பூரிக்கு இது நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க பூரியும் பொசு பொசுன்னு இருக்கு பாருங்க ஒரு நாளைக்கு பூரி ரெசிபி உங்களுக்கு போடுறேன் வீடியோல இன்னைக்கு போட்டா ரொம்ப லெந்தியா இழுக்குறங்கறதுக்காக போடல குழம்பு இது மட்டும் போட்டுறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ அனைத்து உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க் யூ அஸ்ஸலாமு அலைக்கும்